முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 96. தம்போத்பவன் மற்றும் நரன் நாராயணன். தம்போத்பவா அண்ட் நரநாராயணா. உத்யோக பருவா செக்ஷன் 96. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 25. இந்த பதிவின் சுருக்கம், துரியோதனனுக்கு தம்போத்பவனின் கதையை பரசுராமர் சொல்வது. உலகை ஒரே குடையின் கீழ் ஆண்ட தம்போத்பவன் தனக்கு நிகர் எவனும் இல்லை என்ற அகந்தையுடன் அனைவரிடமும் பேசுவது. தொடர்ச்சியாக இந்த பேச்சை கேட்கும் அந்தணர்களில் சிலர் நரன் மற்றும் நாராயணனை குறித்து தம்போத்பவனுக்கு சொன்னது. அவர்களுடன் போரிட்ட தம்போத்பவன் அகந்தை அழிந்து அறவழி திரும்பியது. அந்த நரனும் நாராயணனும் தான் இப்போது அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக அவதரித்திருக்கிறார்கள் என்று பரசுராமர் சொன்னது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 96, தம்போத்பவன் மற்றும் நரநாராயணன் இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், சபையில் அமர்ந்திருந்த நபர்கள் அனைவரும் உயர் ஆன்ம கேசவனின், அதாவது கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மயிர் சிலிர்த்தபடி அமைதியாக நீடித்தனர். அந்த மன்னர்கள் அனைவரும் தங்களுக்குள், இந்த பேச்சுக்கு மறுமொழி சொல்ல துணிவு கொண்ட மனிதன் எவனும் இல்லை என்று நினைத்தனர். மன்னர்கள் அனைவரும் அமைதியாக இருப்பதை கண்ட ஜமதக்னியின் மகன் பரசுராமர் அந்த குருக்களின் சபையில் துரியோதனனிடம் இந்த வார்த்தைகளை சொன்னார். அவர், அதாவது அந்த பரசுராமர், துரியோதனனிடம் சொன்னார், ஓர் உதாரணம் மூலம் தெளிவை உண்டாக்கும் எனது வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டு எனது பேச்சு உனக்கு நன்மையை செய்யும் என்றால் உன் நன்மையை நாடுவாயாக. பழங்காலத்தில் பூமியின் தலைவனாக, அதாவது சார்வ பௌமனாக தம்போத்பவன் என்ற பெயர் கொண்ட மன்னன் ஒருவன் இருந்தான். அவனது அரசுரிமை உலகம் முழுவதும் பரந்திருந்தது. ஒரு குடையின் கீழ் உலகை ஆண்டான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அந்த பலமிக்க தேர் வீரன் தினமும் காலையில் எழுந்ததும் அந்தணர்களையும் சத்திரியர்களையும் தன்னிடம் அழைத்து, சூத்திரனிலோ வைசியனிலோ சத்திரியனிலோ அல்லது அந்தணர்களிலோ கூட போரில் எனக்கு மேன்மையாகவோ இணையாகவோ எவனாவது இருக்கிறானா என்று எப்போதும் கேட்பான். இந்த வார்த்தைகளை உத்தரித்து கொண்டே அந்த மன்னன் செருக்கால் போதையுண்டு வேறெதையும் நினைக்காமல் உலகம் எங்கும் தெரிந்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கையில் உயர் ஆன்மா கொண்டவர்களும் வேதங்களை அறிந்தவர்களும் பூமியில் எதற்கும் அஞ்சாதவர்களுமான சில அந்தணர்கள் திரும்ப திரும்ப தனது ஆற்றல் குறித்து தற்பெருமை பேசும் அவனது செருக்குக்கு கடிவாளம் இடும்படி அந்த மன்னனிடம் ஆலோசித்தனர். அவ்வாறு தற்பெருமை பேச வேண்டாம் என அந்த அந்தணர்களால் தடுக்கப்பட்டும் அந்த மன்னன் தம்போத்பவன் அவர்களிடம் தினம் தினம் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான். பெரும் தவத்தகுதியையும் வேதங்களால் அளிக்கப்படும் ஆதாரங்களையும் அறிந்த சில உயர் ஆன்ம அந்தணர்கள் கோபத்தால் தூண்டப்பட்டு அந்த செருக்கு நிறைந்தவனும் தற்பெருமை மிக்கவனும் செழிப்பால் போதையுண்டிருந்தவனுமான அந்த மன்னனிடம், தம்போத்பவனிடம், மனிதர்கள் அனைவரிலும் முதன்மையானவர்களாக இரு நபர்கள் இருக்கின்றனர். அவர்கள் எப்போதும் போரில் வெற்றி பெற்றே வருகின்றனர். ஓ மன்னா தம்போத்பவா, அவர்களில் ஒருவருடன் மோத முயன்றால் நீ அவர்களுக்கு நிகராக இருக்க மாட்டாய் என்றனர். இப்படி அவர்களால் சொல்லப்பட்ட அந்த மன்னன் தம்போத்பவன் அந்தணர்களிடம், அந்த வீரர்கள் இருவரும் எங்கு காணப்படுவார்கள், அவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள், அவர்களது சாதனைகள் என்ன, அவர்கள் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த அந்தணர்கள் சொன்னார்கள், அந்த இரு நபர்களும் நரன் மற்றும் நாராயணன் என்று அழைக்கப்படும் இரு தவசிகளாவர் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அந்த இருவரும் மனித குலத்திலேயே தங்கள் பிறப்பை அடைந்திருக்கின்றனர். ஓ மன்னா தம்போத்பவா, நீ அவர்களிடம் சென்று போரிடுவாயாக. அந்த ஒப்பற்ற இணையான நரனும் நாராயணனும் கந்தமாதன மலைகளின் மறைவான பகுதியில் இப்போதும் கடும் தவத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அந்த அந்தணர்களின் வார்த்தைகளை கேட்ட அம்மன்னன் தம்போத்பவன் அவர்களது பெருமைகளை தாங்கிக் கொள்ள இயலாமல்
ஆறு அங்கங்களோடு கூடிய தன் பெரும் படையை திரட்டிக்கொண்டு வீழாத அந்த தவசிகள் இருந்த இடத்திற்கு அணிவகுத்து சென்று மேடு பள்ளம் நிறைந்த பயங்கரமான கந்தமாதன மலைகளை அடைந்தான். அந்த முனிவர்களை தேடத் தொடங்கிய அவன், அதாவது அந்த தம்போத்பவன், மறைக்கப்பட்டிருந்த ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான். பசி மற்றும் தாகத்தால் மெலிந்து தங்கள் தடித்த நரம்புகள் தெரிய குளிர், காற்று, சூரியனின் வெப்ப கதிர்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களும் மனிதர்களில் சிறந்தவர்களுமான அந்த இருவரையும் கண்டு அவர்களது பாதங்களை தொட்டு அவர்களது நலத்தை விசாரித்தான். அந்த முனிவர்கள் இருவரும் கனிகள், கிழங்குகள், இருக்கை மற்றும் நீர் கொடுத்து விருந்தோம்பலுடன் அம்மன்னனை, அதாவது அந்த தம்போத்பவனை வரவேற்றார்கள். பிறகு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிய அவர்கள் அம்மன்னனின் தொழில் குறித்து விசாரித்தனர். அவன் வந்த நோக்கம் குறித்து விசாரித்தனர். அவர்களால் இப்படி சொல்லப்பட்ட அந்த மன்னன் தம்போத்பவன் அவர்களிடம் தான் அனைவரிடமும் சொல்லிச் சொல்லி பழக்கப்பட்ட அதே வார்த்தைகளை சொன்னான். பிறகு அவன் சொன்னான், எனது கரங்களின் பலத்தால் முழு உலகத்தையும் வெல்லப்பட்டது. எனது கரங்களின் பலத்தால் முழு உலகமும் வெல்லப்பட்டது. எனது எதிரிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர். உங்கள் இருவருடன் போரிட விரும்பியே நான் இந்த மலைக்கு வந்திருக்கிறேன். இந்த விருந்தோம்பலை எனக்கு அழியுங்கள். இது எனது நெடுநாளைய விருப்பமாகும் என்றான். இப்படி சொல்லப்பட்ட நரனும் நாராயணனும், ஓ மன்னர்களில் சிறந்தவனே தம்போத்பவா, இந்த பின்வாங்கலில் எங்கள் தவ வாழ்வில் கோபத்திற்கும் பொருளாசைக்கும் இடம் கிடையாது. எனவே இங்கே போர் எப்படி சாத்தியமாகும்? இங்கே ஆயுதங்களோ அநீதியோ தீமையோ ஏதுமில்லை. போரை வேறெங்காவது தேடு. பூமியில் பல சத்திரியர்கள் இருக்கிறார்கள் என்றனர் நரனும் நாராயணனும். ராமர், அதாவது பரசுராமர் தொடர்ந்தார், இப்படி சொல்லப்பட்டும் அந்த மன்னன் தம்போத்பவன் போருக்காக மேலும் அழுத்தம் கொடுத்தான். எனினும் அந்த முனிவர்கள் தொடர்ச்சியாக அவனை தனித்து அவனது தொந்தரவை சகித்தனர். போரில் விருப்பமுடைய மன்னன் தம்போத்பவனோ அந்த முனிவர்களை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக போருக்கு அழைத்து கொண்டிருந்தான். ஓ பாரதா, துரியோதனா, பிறகு நரன் தன் கை நிறைய புற்குச்சிகளை, அதாவது சீழ்கம்புல் ஈர்க்குகளை எடுத்து, ஓ சத்ரியா, போருக்கு விரும்பி இங்கு வந்திருக்கிறாய், வா, வந்து போரிடு, வந்து போர் செய். உனது ஆயுதங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள். உனது துருப்புகளை சேர். இனிமேல் போர் செய்வதற்கான உனது ஆவலை நான் அடக்குகிறேன் என்றார். அதற்கு தம்போத்பவன் சொன்னான், ஓ தவசியே, எங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு இந்த உமது ஆயுதம் தகுந்தது என்று நீர் நினைக்கிறீர்? போரில் விருப்பம் கொண்டு நான் இங்கு வந்திருப்பதால் அவ் ஆயுதத்தையே நீர் பயன்படுத்தினாலும் நான் உம்மிடம் போரிடுவேன் என்றான். இதை சொன்ன தம்போத்பவன் தனது துருப்புகளை அனைத்தையும் கொண்டு அந்த தவசியை, அதாவது நரனை கொல்ல விரும்பி கணைகளின் மழையால் அனைத்து புறங்களையும் மறைத்தான். எனினும் அந்த தவசி, அதாவது நரன், அந்த குச்சிகளால் பகை வீரர்களின் உடலை சிதைக்க வல்ல அந்த மன்னனின் பயங்கர கணைகள் அனைத்தையும் கலங்கடித்தார். அந்த ஒப்பற்ற முனிவர் நரன் பதில் தொடுக்க முடியாததும் குச்சிகளால் ஆனதுமான ஒரு பயங்கர ஆயுதத்தை அந்த மன்னனை, அதாவது தம்போத்பவனை நோக்கி செலுத்தினார். அங்கே அப்போது நடந்தது மிகுந்து அற்புதம் நிறைந்ததாக இருந்தது. ஏனெனில் இலக்கு தவறாதவரான அந்த தவசி நரன் தனது மாய சக்தியின் உதவியால் தனது குச்சிகளை மட்டுமே பயன்படுத்தி பகை வீரர்களின் கண்கள், காதுகள் மற்றும் மூக்குகளை துளைக்கவும் அறுக்கவும் செய்தார். அந்த குச்சிகளால் வெண்ணிறமடைந்த முழு வானத்தையும் கண்ட அந்த மன்னன் தம்போத்பவன் அந்த முனிவரின், அதாவது நரனின் பாதத்தில் விழுந்து, என்னை அருளப்பட்டவனாக இருக்கச் செய்யும் என்று கேட்டான். ஓ மன்னா, துரியோதனா, பாதுகாப்பை அளிக்க எப்போதும் தயங்காத நரன் அந்த ஏகாதிபதியிடம், அதாவது தம்போத்பவனிடம் சொன்னான், அந்தனர்களுக்கு கீழ்ப்படிந்து அறம் சார்ந்தவனாக இருப்பாயாக. மீண்டும் இப்படி செய்யாதே. ஓ மன்னா, ஓ ஏகாதிபதிகளில் புலியே தம்போத்பவா,
பகை நகரங்களையும் வெல்பவனும் மனம் நிறைய தன் கடமைகளை கொண்டுள்ள ஒரு சத்திரியனுமான மனிதன் ஒருவன் நீ இப்போது இருப்பதைப் போல இருக்கக்கூடாது. உனக்கு தாழ்ந்தோ உயர்ந்தோ இருப்பவர்களை உனது சிரிக்கின் நிறைவால் எச்சந்தர்ப்பத்திலும் அவமதிக்காதே. அத்தகு நடத்தையே உனக்கு தகும். ஓ மன்னா தம்போத்பவா, அறிவை அடைந்து பேராசையையும் சிரிக்கையும் கைவிட்டு உனது ஆன்மாவை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை மற்றும் பணிவை பயின்று இனிமையானவனாகி உனது குடிமக்களை பேணி காப்பாயாக. மனிதர்களின் பலத்தையோ பலவீனத்தையோ உறுதி செய்து கொள்ளாமல் எத்தகு சூழ்நிலையிலும் யாரையும் அவமதிக்காதே. நீ அருளப்பட்டிருப்பாயாக. எனவே நீ சென்று மீண்டும் இந்த வழியில் எப்போதும் நடக்காதே. எங்கள் உத்தரவின் பேரில் எப்போதும் உனக்கு நன்மையானவற்றையே அந்தணர்களிடம் விசாரிப்பாயாக என்றார் நரன். அந்த மன்னன் நம்போத்பவன் அந்த ஒப்பற்ற முனிவர்கள் இருவர்களின் பாதங்களையும் வழிபட்டு தனது நகரத்திற்கு திரும்பினான். அக்காலத்தில் இருந்து அவன் நீதி பயிலத் தொடங்கினான். உண்மையில் பழங்காலத்தில் நரனால் அடையப்பட்ட சாதனை பெரிதே. மேலும் இன்னும் பல குணங்களின் விளைவாக நரனுக்கு நாராயணன் மேன்மையானவரானார். எனவே ஓ மன்னா துரியோதனா, உனது சிறுக்கையெல்லாம் அகற்றிவிட்டு காகுதிகம் சுகம் நாகம் அக்ஷிச்சந்தர்ணம் சந்தானம் நர்த்தனம் கோரம் மற்றும் அசிய மோதகம் ஆகிய ஆயுதங்களை தவிர இன்னும் பல ஆயுதங்களை விற்களில் சிறந்ததான காண்டீவத்தில் பொருத்தும் தனஞ்சயனிடம் அதாவது அந்த அர்ஜுனனிடம் செல்வாயாக. இந்த ஆயுதங்களால் அடிக்கப்பட்டால் மனிதர்கள் எப்போதும் தங்களது உயிரை விட்டுவிடுவார்கள். உண்மையில் இந்த ஆயுதங்கள் அனைத்தும் அதாவது இந்த 8 ஆயுதங்களும் காமம் கோபம் பொருளாசை மாயை செருக்கு தற்பெருமை அகந்தை தன்னலம் ஆகிய 8 உணர்வுகளுடன் பிற வழிகளில் தொடர்புடையவை ஆகும். இவற்றின் தாக்கத்தில் உள்ள மனிதர்கள் எப்போதும் அதிக அளவு உறக்கம் துள்ளுதல் கக்குதல் அதாவது வாந்தி எடுத்தல் சிறுநீர் மற்றும் மலங்கழித்தல் அழுது புலம்புதல் தொடர்ச்சியாக சிரித்தல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவார்கள். படைப்பாளனும் உலகங்கள் அனைத்தின் தலைவனும் அனைத்தின் போக்கையும் முழுமையாக அறிந்தவனுமான நாராயணனை தனது நண்பனாக கொண்டிருப்பவனுமான அந்த அர்ஜுனன் உண்மையில் போரில் வெல்லப்பட முடியாதவன் ஆவான். ஓ பாரதா துரியோதனா, போரில் இணையற்றவனும் குரங்கு அதாவது ஹனுமன் கொடியை கொண்ட வீரனுமான ஜிஷ்ணுவை அதாவது அந்த அர்ஜுனனை வெல்ல மூ உலகிலும் எவன் இருக்கிறான்? பார்த்தனிடம் அதாவது அர்ஜுனனிடம் குடிகொண்டுள்ள அறங்கள் என்ன முடியாதவையாகும். மேலும் ஜனார்த்தனன் அதாவது கிருஷ்ணன் அவனிலும் சிறந்தவனாவான். குந்தையின் மகனான தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை நீயே கூட நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறாய். பழங்காலத்தில் நரனும் நாராயணனுமாக இருந்தவர்கள் இப்போது அர்ஜுனனும் கேசவனுமாக அதாவது கிருஷ்ணனுமாக இருக்கிறார்கள். ஓ பெரும் மன்னா துரியோதனா, மனிதர்களில் முதன்மையானவர்களும் வீரமிக்கவர்களுமான அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வாயாக. என்னிடம் நம்பிக்கை ஏற்பட்டு இதை நீ நம்பினால் நல்ல ஒரு தீர்மானத்தை அடைந்து பாண்டுவின் மகன்களிடம் சமாதானம் செய்து கொள்வாயாக. உனது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை கூடாது என்ற இதுவே உனது நன்மை என நீ கருதினால் ஓ பாரத குலத்தில் முதன்மையானவனே துரியோதனா, போரில் உனது இதயத்தை நிலைநிறுத்தாமல் சமாதானம் கொள்வாயாக. குரு பரம்பரையில் முதன்மையானவனே துரியோதனா, நீ சார்ந்திருக்கும் குலம் உலகத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த மதிப்பு அப்படியே தொடரும்படி செய்வாயாக. நீ அருளப்பட்டிருப்பாயாக. உனக்கான நலனை எது விளைவிக்கும் என்பதை சிந்திப்பாயாக என்றார் பரசுராமர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 96 தம்போத்பவன் மற்றும் நரன் நாராயணன் இப்பதிவு நிறைவுற்றது.